இன்று ஸ்டான்லி மருத்துவமனையில் தலைமை மருத்துவர்கள் சீஃப் டாக்டர்ஸில் 15 பேருக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன் உள்ளிட்ட ஒரு 15 சீஃப் டாக்டர்ஸ்க்கு வந்து கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதில் 2 பேர் வந்து கொஞ்சம் சீரியஸாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே மருத்துவர்கள் இவர்களுடைய பாதுகாப்பு, மருத்துவமனையில் உள்ள ஒரு பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய கேள்விக்குள்ளானது. எம்எம்சியில் அந்த பிரச்சனை வந்த உடனே இன்றைக்கி ஸ்டான்லியில் வந்திருக்கு. இது தொடர்ந்து அரசு வந்து தொடர்ந்து இதை பற்றி வெளிப்படையாக தெரிவிக்கிறது இல்லை. கடந்த 10ஆம் தேதி வந்து 127 மருத்துவ பணியாளர்களுக்கு வந்திருக்குங்கிற செய்தியை தாண்டி அதற்கு பிறகு வரல. இன்றைக்கி 15 பேர், இன்னும் ஏராளமான மருத்துவர்கள் தமிழகம் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகம் முழுக்க வந்து முறையான பிபிஇ கிட் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்காங்க. அப்போது மருத்துவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு செக்யூரிட்டி லாப்ஸ் ஆகிருக்கு. இந்த தலைமை மருத்துவர்களை பொறுத்தவரை நேரடியாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பவர்கள் அல்ல, சாதாரண மருத்துவர் மாதிரி. இவங்களாம் அதை கண்காணிக்கக்கூடியவர்கள். இந்த கண்காணிக்கக்கூடிய, நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்திலே மருத்துவமனையில் இவ்வளோ பெரிய லேப்ஸ் இருக்கும் பொழுது சாதாரண மருத்துவர்கள், நான் கோவிட் வார்டு, அது மகப்பேறு போன்ற நான் கோவிட் இல்லாத இடங்களில் மிகப்பெரிய லேப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து மறுபடி அங்கே வந்து முறையான பரிசோதனை செய்யணும், பிபிஇ கிட் கொடுக்கணும், மருத்துவர்களுக்கு வந்து குவாரண்டைன் கொடுக்கணுங்கிறத தொடர்ந்து மருத்துவர்கள் வலியுறுத்தினாங்க. நாங்களும் பல மருத்துவர்களோடு பேசியிருந்தோம், இதை வழக்கிலையும் வலியுறுத்தினோம், வெளியிலையும் வலியுறுத்தினோம். ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய லேப்ஸ் ஏற்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து இந்த பிரச்சனை வந்தவொடனே கடை அங்கே மூடிட்டு வேறு இடத்துல மார்க்கெட்டை மாற்றுறாங்க. மருத்துவமனை அப்படி ஸ்டான்லியை மூடிட்டு வேறு இடத்துல மாற்ற முடியுமா? அங்கே எவ்வளோ ஃபெசிலிட்டி, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ மருத்துவர்கள், மருத்துவமனையுடைய பாதுகாப்புங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாகுது. ஏற்கனவே தொழிற்சாலைகள் மற்ற எல்லா இடங்களையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ இன்டென்சிவாக எங்கே சிகிச்சை கொடுக்குறாங்களோ அங்கே வந்து துல்லியமாக வந்து சிகிச்சை கொடுக்கணும், பாதுகாப்பான ஏற்பாடுகள் இருக்கணும். இதை வந்து லோ ரிஸ்க் ஜோன் அங்கே ஒரு பகுதியை கேட்டகரைஸ் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. ஹை ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், இந்த ரெண்டு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும். எல்லாருக்கும் உரிய வந்து சிகிச்சை, உரிய வந்து பிபிஇ கிட், உரிய பாதுகாப்பு அம்சங்கள், பரிசோதனை, தொடர்ந்து பரிசோதனை அவங்கள மேற்கொள்ளணும். அப்போ தான் வந்து இப்போ 15 பேருக்கு வந்திருக்கு. இதில் 2 பேருக்கு வரும்போது பரிசோதனை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியும், மிச்சம் 13 பேருக்கு பரவதை தடுத்துருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எங்கே லேப்ஸ் ஆகுதுன்னு மறுபடி கேட்குறதுல எங்கே லேப்ஸ் ஆகுது, மருத்துவர்களுடைய பாதுகாப்பில் எங்கே லேப்ஸ் ஆகுதுங்கிறதை அரசு தெரிவிக்க மறைக்கிறது. இப்போல்லாம் வந்து அதை வச்சு டைவர்ட் பண்ணி வேறு செய்திகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் தினந்தோறும் அவங்க சொல்லக்கூடிய புல்லட்டினில் தமிழகம் முழுக்க ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், மருத்துவர்கள் உள்ளிட்ட ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸு, ஊடகத்தில் உள்ளவங்க, காவல்துறை, இதெல்லாம் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லணும் தமிழக அரசு. அப்போ தான் அங்கே உள்ள செக்யூரிட்டி லேப்ஸை பற்றி கண்டுபிடிக்க முடியும், அவர்களுடைய புகாரை வந்து தெரிவிப்பதற்கான முறையான வழிமுறைகளை ஏற்படுத்தணும். அப்போ தான் வெளிப்படையாக தைரியமாக மருத்துவர்கள் சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் யாரும் சொல்லலை. ஒரு சில மருத்துவர்கள் சொல்கிறத வைத்து ரவீந்திரன், டாக்டர் சாந்தி போன்றவர்கள் மூலமாக நாங்கள் இதை வெரிஃபை பண்ணி இதை வெளியே சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது மருத்துவர்கள் அச்சமில்லாமல் வந்து அவர்களுடைய புகார்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும், மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும்.